அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். சோனவேருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளும் பார்த்தீங்கன்னா சட்டமும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடுத்தடுத்து மாடமும் பார்த்தீங்கன்னா ஸோ மாடு வரையா சில மாடத்துக்கு வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே ஸோ ஒரு மாடுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும், கன்ஃபார்மாக வெளியாகிறதுக்குன்னு ஸோ வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து ஒரு 3 டேஸ் நம்மளுக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த நேரமில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சொன்னால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி வந்து ஈவினிங்குள்ளே அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கு அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, ஸோ இந்த ரிசல்ட்டில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டேஸாக நம்மளுக்கு வந்து கொடுக்காம வந்து இருக்காங்களே, அதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 22 மாடத்துக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த 22 மாடத்தில் வந்து இது இருக்கிற மாடங்களுக்கு வந்து ஒரு 3 டேஸாக கொடுக்காம வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ரிசல்ட் அப்டேட் பண்ணல, அவங்க வந்து ஸோ எந்த நோட்டீஸும் நம்மளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அந்த நேரமாக திடீர்னு வந்து ஸோ இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே ஒரு சில மாடத்துக்கு வந்து ஸோ அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சர்மன் வந்து ஸோ தகவல் வந்து வெளியாகிருக்கு. ஆனால் ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணிருக்குள்ளே. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாடத்துக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வரத்தனா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ஸோ வெளியே இருக்குது. யாருக்கான அப்படி யாருக்கு அப்படின்னா அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியாகிறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வரையாக வெளியாகிடும். இதில் வந்து யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் அப்டேட் வரதுக்கான ஸோ இன்றைக்கி வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கிலே லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு 3 டேஸ் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காம வந்து இருக்காங்களே. ஸோ இதெல்லாம் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அவங்க வந்து இப்போ தான் வந்து மாவட்ட வரையாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து டிலே பண்ணதுக்கான ஸோ காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இந்த செப்டம்பர் 20 பார்த்தீங்கன்னா வெளியாகிடும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலுக்கிலே லிங்க் இருக்குது, தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, 1000 மார்க் வந்து கம்யூனிட்டியில் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னா ஸோ தகுதியினால் தான் எடுத்திருக்காங்க. எதை தகுதி எதை பேஸ் பண்ணி ஸோ தகுதியானங்களை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்களா. ஸோ அது மூலமாக பார்த்திங்கன்னா தகுதியானங்க வந்து செலக்ட் பண்ணி ஸோ அப்டேட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ உங்கள் மாவட்டத்தில் வந்து இன்றைக்கும் ஸோ வெளியாக போகுது. சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.